50 லிட்டர் பக்கெட் எடுத்துக்கிட்டு பிறகு அதில் கலக்குவதற்கென்று ஒரு கம்பு அல்லது பிளாஸ்டிக் ஸ்டிக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. பிறகு முக்கியமாக கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இப்போது 50 லிட்டர் பக்கெட்டில் ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா 100 கிராம் போட்டு அதில் 5 லிட்டர் தண்ணி ஊற்றி நன்றாக கலக்குங்க. ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து சோடா ஆஸ் போட்டு 1 கிலோ சோடா ஆஸ் போட்டு திரும்பவும் நல்லா கலக்குங்க. பிறகு யூரியா 1 கிலோ பக்கெட்டில் கொட்டி அதையும் நல்லா கலக்குங்க. திரும்ப இன்னொரு 5 லிட்டர் சேர்த்துக்குங்க தண்ணி. தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் நல்லா கலக்கிட்டிங்கன்னா அப்புறம் SLES அதை சேர்த்து நல்லா கலக்குங்க. 1 லிட்டர் SLES சேர்த்து நல்லா கலக்குங்க. அப்போது அது நல்லா நுர வரும். அப்புறம் உங்களுக்கு செண்டு தேவைன்னா அந்த செண்டை இப்போ SLES கலந்த பிறகு சேர்த்துட்டிங்கன்னா சில்லரில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு செண்டோட மனம் மாறாமல் அப்படியே கிடைக்கும். அதனால் செண்டு உங்களுக்கு தேவையான அளவு 10 ml 15 ml உங்களுக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணி போட்டுருங்க. கடைசியாக சிலரியை சேர்த்து நல்லா கலக்கும்போது சிலரியை கலக்கும்போது நுரை நல்லா பொங்கி வரும். அதை அப்படியே விடாமல் கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கலக்குங்க. அப்புறம் அந்த சிலரி கலக்கி அப்புறம் நல்ல வேதிவினையாகும், கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி சேர்ந்துருக்கும். அப்புறம் ஒரு 10 லிட்டர் தண்ணியை திரும்பவும் சேர்த்து நல்லா ஒரு அந்த பக்கெட்டில் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நுரையெல்லாம் வற்றி சோப்பாயில் ரெடியாக இருக்கும். அதில் நீங்கள் தேவையான கலரை சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி பெட் பாட்டிலில் அடைச்சி நீங்கள் விற்பனைக்கு ரெடி ஆகிடலாம்.